வணக்கம் நேயர்களே. முன்னாள் டிஎன்பிசி தலைவராக இருந்த திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் இரு நாட்களுக்கு முன்னால் இயற்கை எய்தினார். ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்றால், உயர்ந்த மனிதர்களை நாம் ஞாபகப்படுத்த வேண்டியது அவசியம். அவர் இருந்த காலகட்டம் 1987 1993 வரை அவர் பதவியில் இருந்தார். அப்பொழுது இரண்டு ஆட்சி காலமும் அவரை சந்திக்க நேர்ந்தது. அதிமுக திமுக இரண்டு ஆட்சியாளர்களையும் அவர் சந்திக்க நேர்ந்தது. ஆனால் அதுவரை அதற்கு முன்பு இருந்தவரை இருந்த டிஎன்பிசி சேர்மன்கள் என்ன செய்தார்கள், தலைவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், முழுக்க முழுக்க ஊழலை பெற்றுக்கொண்டு அதற்கு ஆட்சியாளர்களும் ஒரு காரணம். அதே சமயம் ஊழலை பெறுவது மட்டுமல்ல, அவ்வாறு தலைவர் பதவியில் இருந்தவர்கள் தங்கள் சமூகத்தவர்களை மட்டுமே பெருமளவு குருப்பன் குருட்டுவில் இறக்கிவிட்டார்கள். இந்த அவல நிலை நடந்தது, எனக்கு தெல்ல தெளிவாக தெரியும். அவ்வாறு இருந்தவர்களில் குறிப்பாக தமிழகத்தில் இரண்டு சமுதாயங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறப்ப அந்த ஜாதியாக தான் அதுக்கு பிறகு கன்ஃபார்ம்டு ஐஏஎஸ்க்கு வருவாங்க. முதல்ல குருப்பண்ணா நுழைவாங்க, பிறகு அப்படியே கன்ஃபார்ம்டு ஐஏஎஸ். ஒரு பத்து அப்பெல்லாம் வந்து ஒரு 10 சீட்டு தான் குருப்பண்ணுக்கு வரும். அந்த 10 கூட 5 அந்த எஸ்சி கோட்டாவில் வர முடியாது இல்லையா, பிசி சமுதாயம். ஆனால் மீதி வாய்ப்பு இருக்கிற 8 5 அல்லது 6 பேர் அந்த ஒரே சமுதாயம் உள்ளே வருவேன். சரி, அந்த சமுதாயம் அவ்வளோ அறிவாளிகளான்னு பார்த்தா, அதே காலகட்டத்தில் யூபிஎஸ்சி சென்ட்ரல் கவர்மெண்டில் குரூப் ஒன்று நடக்குது இல்லையா, ஐஏஎஸ் டைரக்டு. அதில் தொடர்ந்து 10 வருஷம் அப்சர்வ் பண்ணுவேன், ஒரு நபர் கூட அதில் தேர்வாகவே மாட்டாங்க. அப்போ ஆனால் அதில் தேர்வாகக்கூடிய நபர்கள் பிற சமூகங்களைச் சேர்ந்தவராக இருப்பார்கள். அப்போ ஆனால் அவர்களால் இந்த டிஎன்பிசியில் தேர்வாக முடியாது. அறிவாற்றல் இருந்தும் திறன் இருந்தும் யார் தலைவராக வருகிறாரோ அந்த சமுதாயத்தை அப்படிப்பட்டவர்கள் தான் நிறைய பேர் பிற கன்ஃபார்மேஜி இன்று அதிகாரத்தின் உச்ச மட்டத்தில் இருந்து எல்லாம் ஏறக்குறைய ரிட்டையர் நெருக்கி ஆகிட்டாங்க. அந்த முறைகேடாக பதவிக்கு வந்தவர்கள் பெரும்பகுதி இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த முறைகேடுனா அவங்கள சொல்ல முடியாது, அந்த தலைவர்களாக இருந்தவர்கள் ஊழலையும் தன் சாதியையும் முன்னுரித்து அந்த வேலையை செய்தார்கள். ஏன்னா அது கடந்த காலம். அப்போ அது ஒரு வழி நேர்மையாக எழுதக்கூடியவர்கள், ஏன்னா அதில் குரூப் 1 மட்டும் நடக்காது, குரூப் 2 குரூப் 3 குரூப் 4 வரைக்கும் நடக்கிறதில்ல, எல்லாத்துலேயும் தங்கள் சாதி தான் அவர்கள் செய்தார்கள். அது இரண்டு சமூகம், அதை நான் வெளிப்படையாக கூற விரும்பவில்லை. அந்த இழி செயலை செய்தவர்கள் இரண்டு சமூகத்தை, அந்த சமூகத்தை நான் குற்றம் சாட்ட முடியாது, அந்த பதவியை வகித்த அவர்கள் செய்த அந்த மாபெரும் அநீதி பொதுவான மக்களுக்கு செய்த அநீதி. அவ்வாறு இருந்த நிலையில் அதில் அரசியல்வாதிகளுக்கும் பங்குண்டு. ஏன்னா அவர்கள் செய்ததில் அரசு அந்த யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அந்த அரசியல்வாதிகளுக்கும் பங்கு இருந்தது. அதற்கடுத்து அதற்கு விதிவிலக்காக இந்த டிஎன்பிசி எழுதுபவர்களுக்கு ஒரு மாமனிதராக வந்தவர் தான் இந்த லட்சுமி நாராயணன். அதனால் தான் நான் நினைவு கூறுகிறேன். அந்த 6 வருடம் அவர் இருந்த ஆட்சி காலத்தில் வழக்கம்போல் அரசியல்வாதிகளின் அமைச்சர்களின் நெருக்கடியும் இப்படி பல நெருக்கடி வந்தும் அவருக்கும் கெஞ்சித்தும் அந்த லிஸ்ட் அனுப்புவாராம், ஃபைனல் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுவாங்களாம், இவங்களை சேரு அவங்கள சேருன்னு. இவர் எதையும் சேர்க்க மாட்டார், அதே லிஸ்ட்டை திரும்ப. காரணம், பியூர் 100% மெரிட்டு தான் அப்படின்னு அந்த லிஸ்ட்டு இங்கிட்டு அங்கிட்ட ரெண்டு தடவை வந்து பிறகு ரிலீஸ் ஆகும். கடும் நெருக்கடியும் அவருக்கு இருந்தது. ஏன்னா அந்த நெருக்கடியில் ஒரு சிலர் பயந்து போய் ரிசைன் பண்ணிட்டு கூட போயிருப்பாங்க. அவர் எதற்கும் மசியவில்லை. 6 வருடங்களும் 2 வித ஆட்சியாளர்களின் கோபக்கணைகளையும் எதிர்கொண்டு, ஆனால் அதே சமயம் நேர்மையாக பணியாற்றிய ஒரு உத்தமர். அப்படிப்பட்ட உத்தமர் என்பதால், ஏன்னா அந்த துறையில் மோசமான மோசடி பேர்வுகளில் இருந்த அந்த துறையில் ஒரு உத்தமர் வரும்பொழுது உண்மையான மெரிட் அடிப்படையிலே குரூப் 1 குரூப் 4 வரைக்கும் 5 விசா செலவில்லாமல் தகுதி தரம் இருந்திருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த காலகட்டத்தில் வேலைக்கு போன அந்த டிஎன்பிசியில் போன அனைவரும் இப்போ ரிட்டையர்ட் ஆகியிருப்பாங்க, ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜ், அவங்க எல்லாருக்குமே இந்த லட்சுமி நாராயணனுடைய பண்புகள் தெரிந்திருக்கும், எவ்வளவு நேர்மையாக அவர் நடந்தார் என்பது. இதெல்லாம் தமிழக அரசியல் மட்டுமல்ல, எல்லா விஷயங்களையும் நான் எல்லா விஷயம் அப்சர்வ் பண்ணதுனால இந்த உணர்வை அப்போயே பார்த்துருக்கேன். இப்படி ஒரு அதிகாரி, அவரால் ஒரு இவ்வளவுக்கு அவங்கள மாதிரி இவரும் தன் சாதியை உள்ள இழுத்து விட்டுருக்கலாம்ல, கேட்டு பக்கமே தன் சமூகத்தை விட மாட்டார். அங்கே கேட்டு பக்கம் வாட்சுமே எந்த ஊர் அதெல்லாம் இங்கே வர முடியாது, சொந்தக்காரரா அதெல்லாம் ஊரில் போய் பார்த்துக்க, இங்கே வராதுன்னு விரட்டி விட்டுருவாங்க. அவ்வளவு மிக நேர்மையாக தான் வாட்சுமேனை விட்டே விரட்ட விட்டுருவார். சொந்தக்காரர்
சொந்தக்காரங்க வேறு எதுக்காவது வந்தால் கூட கேட்லேயே விரட்டி விட்டுருவாரான். அவ்வளவு அப்படிப்பட்ட ஒரு அந்த லிஸ்ட்டு வெளியாகிற வரைக்கும் சொந்தக்காரனே பார்க்க மாட்டார். ஏன்னா அப்படிப்பட்ட அசாத்தியமான ஒரு நேர்மையாளர். அதனால் நிச்சயம் இந்த விஷயத்தை சொல்லுவது மட்டுமில்லை, அப்படிப்பட்ட உத்தமர் ஒருவர் மறைந்து போனார். அப்படிப்பட்ட நேர்மையாளர்கள் பிறகு அதுக்கு பிறகும் ஒரு சிலர் வந்தாங்க, பிறகு திரும்பும் டிஎன்பிசி தலைவர்கள் தவறுகளை தொடர்ந்தே பல தவறுகள், பிறகு அவர் காலத்துக்கு பிறகு தவறுகள் தொடர்ந்தன. பிறகு என்னாச்சுன்னா பல பொதுமக்கள் விழிப்புணர்ந்து நீதிமன்றங்களை நாட ஆரம்பித்து விட்டனர். மாறி மாறி இப்படி நாடி பல்வேறு விஷயங்களை உயர் நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்துருச்சு. கொடுத்ததுனால இன்றைக்கு இப்போ சமீப காலம் இப்போ ஒரு 7-8-10 வருஷமாக ஓரளவு நியாயமாக நடக்குது. காரணம் என்னென்னா உயர் நீதிமன்றம் கொடுத்த டைரக்ஷன் இப்படித்தான் நடத்தணும், இப்படி இப்படிலாம் பண்ணணும், எல்லாத்துலேயும் வெளிப்படுத்தன்மை, இப்படி பல விஷயங்களை உயர் நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்து அதன் மூலம் தற்பொழுது ஓரளவு 90% நியாயமாக நடப்பதாக நான் உணர்கிறேன். ஏன்னா அது வந்து நடக்குது. இன்று அதில் செல்பவர்கள் 5 பைசா செலவு இல்லாமல் இன்றைக்கி போகிறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் காசு சாதி சிபாரிசு இல்லாமல் போக முடியாது. ஆனால் அதை தகர்த்தெறிந்தவர் அரசாங்கத்தை எதிர்த்து அதை செய்த அந்த மனிதரை இந்த நேரத்தில் நிச்சயம் நான் பாராட்ட வேண்டும். இது இதை பற்றி நிறைய வாக்காளருக்கு தெரியாமல் இருக்கும், தெரிந்து கொள்ளட்டும், இப்படியும் மனிதர்கள் இருந்தார்கள் தமிழகத்தில் என்று தெரிந்து கொள்ளட்டும் என்பதற்காகவும் நான் இதை பதிவிடுகிறேன். ஆக ஒரு உத்தமமான உயர்ந்த நேர்மையான மனிதரை நிச்சயம் நாம் ஏன் முன்மாதிரியாக எடுக்கணும்னா அவரை மாதிரி அதிகாரிகள் இருக்கணும். ஏன்னா நிச்சயமாக அவரை நினைவு கூறுவோம். அதை போல் இன்னொரு சம்பவம், என்ன சம்பவம்னா குஜராத்தில் பாவேஸ் பண்டாரியும் என்பவரும் அவரது மனைவியும் இருவருமே சமண மதத்திற்கு மாறியுள்ளனர். இந்த வாரம் பாடுறதாக மாறுறாங்க. இதெல்லாம் என்ன செய்தியாப்பா, என்ன ஒரு மதம் மாறுறது, மதமில் துறவியாக போகிறாங்க, இது ஒரு செய்தியான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் விஷயம் என்ன, அவர்கள் 200 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து வைத்துள்ள பெரும் கோடீஸ்வரர்கள், பெரிய வியாபாரி, கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் நடத்தி பெரிய கோடீஸ்வரர். அப்போ கோடீஸ்வரர்னா எல்லா சுகங்களையும் எப்படி அனுபவிப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் அனைத்தையும் பொது மக்களுக்கு பொது வாழ்க்கைக்கு அந்த சொத்தை பூரா எழுதி வச்சுட்டு எந்த சொத்தும் எதுவுமின்றி வெறும் வெள்ளை ஆடையுடன் துறவரம் போனும் சமண மத துறவிகளாக போகின்றனர். அதை அதனால தான் அது ஒரு நாம் குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். கஞ்சிக்கு வெளியாமல் இருந்தால் கூட துறவரம் போக சொன்னால் ஆசாபாசங்களை ஒழிக்க மனசு வராது. ஏன்னா கஞ்சிக்கு வெளியெல்லாம் இருக்கட்டும், வயசான நம்மளை போன்றவருக்கு கூட ஒரு நோய் நொடி வந்தால் மனசுக்குள்ளே இன்னொரு 10-15 வருஷம் இருக்கணுமே என்ற ஆசை. காரணம் இந்த உலகம், சொந்த பந்தம், இதுகளை பார்க்க வேண்டும் என்ற ஒரு 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 ஆசை வயதானவர்களுக்கே வரும். ஆனால் அவர்களுக்கு வயது நடுத்தர வயது தான். இதிலும் ஒரு விஷயம், அவரது 18 வயது மகளும் 16 வயது மகனும் கடந்த வருடம் ஒரு வருடம் 1.5 வருடத்துக்கு முன்னாடியே அவர்கள் இப்படி வசதியான குடும்பத்தில் பிறந்த அந்த 2 குழந்தைகளுமே துறவரம் சென்று விட்டனர். சென்று 1 வருஷம் ஆச்சு, மேலாச்சு. இப்போ அவரது தாயும் தந்தையும் துறவரம் பூண்டுகிறனர். ஆக அது அந்த சொத்துக்களையும் பொதுமக்களுக்கு கொடுத்துட்டு தானே போகிறாங்க, பொது நிதிக்கு ட்ரஸ்ட்டுகளுக்கு கொடுத்துட்டு அவங்க போகிறாங்க. ஆக இது இப்படிப்பட்ட பண்பு என்பது ஒரு உயர்ந்த நிலைப்பண்பு. வாழ்வின் சுகதுக்க சுகங்களை அனுபவிக்க அனைத்து வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இருந்த பொழுதும் எந்த சுகமும் எங்களுக்கு தேவையில்லை, காலில் செருப்பின்றி ஒரு தூய வெள்ளையாடை அணிந்து எந்த நகை பூ எதுவும் இருக்காது என அனைத்தையும் துறந்து என ஒரு வாழ்வியலை ஒரு வேள்வியாக கொண்டு துறவரம் பூணுவதற்கென்று ஒரு தைரியம், மனதைரியம், பண்பு, பக்குவப்பட்ட நிலை அனைத்தும் வர வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் அந்த கோடீஸ்வர குடும்பம் சமண மதத்தை துறவிகளாக போனது என்பது நிச்சயம் அவர்களது மிக உன்னதமான மனமும் பக்குவமும் பண்பும் ஏற்பட்டாலே அது சாத்தியம். அதெல்லாம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றன.
எனவே அப்படிப்பட்ட, ஏன்னா அவர்கள் போய் இனி பொது மக்களுக்கு தொண்டு தான், சமணத்துறையிலாக பொதுமக்களுக்கு தொண்டு செய்யப் போகிறார்கள். வாழ்நாள் பூரா வந்து யாசகம் பிச்சை பெற்றுதான் சாப்பிடப் போகிறார்கள். நினைக்கும் பொழுதே அவர்கள் அவருடைய பண்புகளை நினைக்கும் பொழுது அந்த உத்தமர்களையும் வணங்க வேண்டியிருக்கிறது. ஆக கடந்த காலத்தில் வாழ்ந்து மறைந்த நேர்மையாளரையும் இவ்வாறு கோடீஸ்வரராக இருந்தாலும் அனைத்தையும் துறந்து துறவிகளாக போய் யாசகம் பெற்று வாழ நினைக்கும் இந்த அந்த உயர்ந்த பண்பாளர்களையும் அனைவரையும் நிச்சயம் நாம் வணங்குவோம். நன்றி, வணக்கம்.